வணக்கம் சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வளமை போன்ற வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள் தொடர்ந்து தகவல்களை பார்ப்போம் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.20 புள்ளிகள் இலங்கை ரூபாவில் 52.99 புள்ளிகள் இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 209.21 புள்ளிகள் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 228.22 புள்ளிகள் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் தமிழகம் நெல்லையில் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சிறிய அளவில் தொடங்கப்பட்டு இறைவனின் நாட்டத்தினால் பல இடங்களில் குறிப்பாக குவைத் சவுதி அரேபியா ரியாத் நஜ்ரான் யத்தா தமாம் அல்ஹர்ஜ் மற்றும் கட்டார் ஓமான் துபாய் சிங்கப்பூர் அடுத்து விரைவில் மாலத்தீவில் தமிழக அரசில் பதிவு பெற்று செயல்படும் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ஆகும் இந்த மாத இறுதியில் நெல்லையில் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு திட்டமிடப்பட்டுள்ளது அந்த கட்டத்தில் பெரும்பாலான மாவட்டத்துக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர் இது குறித்து ஆலோசனைகள் இன்று மாநில பொதுச் செயலாளர் திருவாரூர் கண்ணன் அவர்களின் இல்லத்தில் வைத்து நடந்துள்ளது இந்த ஆலோசனையில் மாநில துணைத் தலைவர் நைனா முகமது அவர்கள் கலந்து கொண்டார் வைரஸ் பிரச்சினை ஆதரனால் மற்ற நிர்வாகிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சொல்லப்பட்டது மாநில தலைவர் கமால் அப்துல் நாசார் அவர் தலைமையில் நடக்கும் நிகழ்வில் இந்த சங்கத்தில் சேர விரும்பும் உறவுகள் சேர்ந்து கொண்டு சேவைகள் பணியாற்றலாம் என்றும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது தகவல் நயினார் முகமது மாநில துணைத் தலைவர் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் தமிழ்நாடு வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா பிரபல் யத்தாவில் பொது நிர்வாகம் நியமிக்கப்பட உள்ளது சவுதி அரேபியா வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் தமாம் தமாமில் விரைவில் புதிய நிர்வாகம் அமைக்கப்பட உள்ளது வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா நஜ்ரான் மண்டலம் புது நிர்வாகம் விரைவில் அமைக்கப்பட உள்ளது விசேட அறிவித்தல் நேற்றைய தினம் இந்த அறிவித்தலை நாங்கள் விடுத்திருந்தோம் சவுதி அரேபியா தமாம் யூஃபைல் பகுதியில் உயிரிழந்த தமிழர் ராயு என்பவர் பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பெற்று விட்டது ஆகவே உதவிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இவரது விவரம் பற்றி எவ்வித செய்திகளும் விவரங்கள் பரப்ப வேண்டாம் என்பதை பணிவோடு கேட்டு நிற்கின்றோம் தகவல் அன்சாரி மண்டல தலைவர் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் தமாம் சவுதி அரேபியா வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா நலச்சங்கத்தில் உறுப்பினராக இணைந்து மக்கள் பணி செய்ய விரும்பும் நபர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ரியா 966 55 373 16 04 யத்தா தொலைபேசி இலக்கம் 966 53 601 207 மன்னிக்கவும் 27 89 நஜ்ரான் தொலைபேசி இலக்கம் 966 55 75 69 606 தமாம் தொலைபேசி இலக்கம் 966 54 120 85 54 சேர்பியா வழியாக சவுதி அரேபியா செல்ல விசேட ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே உங்களுக்குரிய தங்குமிடங்கள் மற்றும் 3 வேளை உணவு ஆகிய உள்ளடக்கங்களாக இதில் விலைப்பட்டியல் போடப்பட்டிருக்கின்றது மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதில் கூறப்பட்டிருக்கின்றது மிக குறைந்த கட்டணம் நிறைந்த சேவை என்றும் கூறியிருக்கின்றார்கள் 19 கணக்கியல் தொழிலில் 30% சவுதி அரேபியா குடிமக்கள் பணியமர்த்தும் பணிகள் இன்று முதல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் அனைத்து துறைகளிலும் சவுதி அரேபியா குடிமக்களை பணியமர்த்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக இன்றைய தினம் 19 கணக்கியல் தொழிலில் 30% சவுதி அரேபியா குடிமக்கள் பணியமர்த்தப்பட இருக்கின்றார்கள் இதன் காரணமாக 30% வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலைகளை இழக்க இருக்கின்றார்கள் லூலு சவுதி அரேபியா மாம்பழ பாரத்தை வழங்குகின்றது. சவுதி அரேபியா ராஜ்ஜியம் முழுவதிலுமிருந்து 20க்கும் மேற்பட்ட வகையான மாம்பழங்களின் திருவிழாக்களை காண உங்கள் அருகிலுள்ள லூலு ஹைஃபர் மார்க்கெட்டை பார்வையிடலாம். சவுதி அரேபியாவின் பிரபலமான அல் மாலிக் முதல் கிளையை துபாயில் தொடங்குகின்றது. சவுதி அரேபியாவின் யத்தாவில் 1974 ஆண்டில் அல் மாலிக் அல் பைக் நிறுவப்பட்டது. சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் முழுவதும் 120க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டுள்ளது அல் ஃபைக் நிறுவனம். துபாயில் முதல் கிளையை துபாய் மாலில் தொடங்குகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 16,813 பேருக்கு வைரஸ் பாதிப்பு இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 358 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அதேபோன்று கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையில் 2142 பேருக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா வரை ரஷ்யா வழி முழுமையான தனிமைப்படுத்தல் பட்ஜெட் பேக்கேஜ் விமான டிக்கெட்டுகளுடன் கிடைக்கின்றது. இதில் கூறப்பட்டுள்ள தொடர்பு இலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் உங்கள் கட்டணங்கள் அல்லது டிக்கெட் முன்பதிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வைரஸ் தொடக்கத்திலிருந்து முதல் பெரிய கண்காட்சி ஏத்தா நடத்துகின்றது. குறிப்பாக வைரஸ் தொற்று நோயின் ஆரம்ப கட்டங்களில் கண்காட்சி தொழில் மார்ச் மாதம் 2020 மூடப்பட்ட பின்னர் ஏத்தாவில் நடைபெற்ற முதல் பெரிய நிகழ்வாக இன்றைய தினம் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. மக்கா மாகாணத்தின் எமிரேட் ஏற்பாடு செய்துள்ள வாராந்திர மக்கா பிராந்திய டிஜிட்டல் திட்ட கண்காட்சியில் மாகாணத்தின் சாதனைகள் மற்றும் அதன் மேம்பாட்டு திட்டங்கள் காட்டும் டிஜிட்டல் விளக்க கண்காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. நாம் பாதுகாப்பாக திரும்புவோம். ஒரு விழிப்புணர்வு பதிவு. பொது இடங்களுக்கு செல்லும் முன் வாய் மற்றும் மூக்கை முகக்கவசம் கொண்டு மூடுதல். தக்க பாதுகாப்பு இடைவெளிகளை கடைபிடித்தல். தக்க பாதுகாப்பு காய்ச்சல் போன்ற ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுதல். அடிக்கடி கைகளை கழுவுதல் மற்றும் சுத்தமாக இருத்தல். அதிக நபர்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து கடைப்பிடிப்பது நம்மை மட்டுமல்லாது நம்மை சுற்றி திரியும் பாதுகாத்திட உதவும். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் வைரஸ் முற்றிலும் ஒழிக்கப்பட்டதாக கருத வேண்டாம். நோய் பரவலை தடுப்பதில் எந்தளவு அரசாங்கம் கவனம் செலுத்துகின்றதோ அதேபோல் தற்பொழுது நிலவி வரும் பொருளாதார சரிவை சீர் செய்வதும் அரசாங்கத்தின் தலையாய கடமையாக இருக்கின்றது. இந்த இரண்டையும் சமநிலையில் வைத்திருக்க முயற்சியை இந்த தளர்வுகள் அன்றி வைரஸ் இன்னும் நம்மை விட்டு முழுமையாக சென்றுவிடவில்லை. அரசின் எந்த முயற்சியையும் வெற்றியடைய மக்களின் ஒத்துழைப்புகள் தேவை. அரசால் நிர்ணயிக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை கோட்பாடுகளை தொடர்ந்து கடைப்பிடிப்போம். வைரஸுக்கு எதிரான போரில் நாமும் பங்களிப்போம். இறைவன் நாடினால் நாம் விரைவில் வெற்றி பெறுவோம். வைரஸ் தடுப்பூசிகள் அபரிதமாக கையிருப்பில் இருக்கின்றது. இருக்கும் பொழுது மட்டுமே 2வது டோஸ் வழங்கப்படும். சவுதி அரேபியாவில் வைரஸ் தடுப்பூசிகள் அதிகமாக கையில் இருப்பிருக்கும் போது மட்டுமே 2வது டோஸ் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை பேச்சாளர் அறிவித்துள்ளார். பெரும்பாலான மக்களுக்கு, குறிப்பாக நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் டோஸ் முழுமையாக கிடைக்கச் செய்யும் நோக்கில் 2வது வைரஸ் தடுப்பூசிகள் விநியோகம் தாமதம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அறிவிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் 2வது டோஸ் வழங்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சகத்தில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஆண்டுதோறும் 6000 வெண்டிலேட்டர்கள் தயாரிக்க சவுதி அரேபியா திட்டம். சவுதி அரேபியா மருத்துவமனைகளை ஊக்குவிக்கும் விதமாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 560 என்ற சிறிய வகை வெண்டிலேட்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரியாத்தை மையமாக கொண்டு இயங்கும் டெக்னாலஜி நிறுவனம் இந்த வெண்டிலேட்டர்களை தயாரித்துள்ளது. இதுபோன்று வருடத்துக்கு 6000 வெண்டிலேட்டர்கள் தயாரிக்க திட்டம். சவுதி அரேபியாவில் 53 மாகாணங்களில் தற்பொழுது 5G சேவைகள் மக்கள் பயன்படுத்துகின்றனர் என்ற தொலைத்தொடர்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பயணிகளின் வைரஸ் பரிசோதனைகள் கையாளுவதில் ஏற்பட்ட சில குளறுபடியினால் சவுதி அரேபியா சுகாதாரத்துறை தனியார் ஆய்வகத்தை மூடியிருக்கின்றது. தற்பொழுது ரியாத்தில் சில இடங்களில் வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. எனவே சவுதியிலிருந்து வெளிநாட்டுக்கு பயணம் செல்பவர்கள் இதனை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். சவுதி அரேபியாவின் மேற்கில் அமைந்துள்ள யதா சூப்பர் டோம் உலகின் மிகப்பெரிய தூண் குறைவான குவிவிடமாக முதலிடத்தை பிடித்துள்ளது. இது 34,000 சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவை கொண்டுள்ளது. இது அனைத்து வகையான மிகப்பெரிய நிகழ்வுகளையும் நடத்திய சமீபத்தில் ஒலி அமைப்புகள் மற்றும் 6 மாபெரும் திரைகளை கொண்டுள்ளது. அதன் வாகன நிறுத்தமிடங்கள் கிட்டத்தட்ட 1200 கார் பார்க்கிங்களை கொண்டிருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் 1286 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 16 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 4,62,528 நபர்கள் ஆகும். வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல்கள். பெரிய கம்பெனிக்கு லைட் டிரைவர் தேவை. லோக்கர் ரான்ஸ்ஃபர் நபர்கள் மட்டும் இகாமா வெளியே இருக்க வேண்டும். ஆங்கிலம் சமாளிக்க அளவு தெரிந்திருக்க வேண்டும். தொடர்பிலக்கம் 054 49 86 95 89. அதே போன்று இன்னுமொரு வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல். கம்பெனிக்கு லைட் டிரைவர் தேவை. ரியாத்தில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பிலக்கம் 05 30 80 22 69. அதே போன்று இன்னுமொரு வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல். தமாம் கோஃபர் 91 71. லைட் டிரைவர் வேலை இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பிலக்கம் 05 92 13 38 90. இவருக்கு வேலை ஒன்று தேவையாக இருக்கின்றது. ஆகவே இவர் ஒரு ஹெவி டிரைவராம் ரியாத்தில் இருக்கின்றாராம். இவருக்கு வேலை ஒன்று தேவைப்படுவதாகவும், ஆகவே வேலைகள் இருந்தால் இவர் கூறப்படும் தகமைகளுக்கு வேலைகள் இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இதில் காணப்படுகின்றது. இந்த நண்பருக்கு உதவி செய்யுங்கள். நன்றி. மீண்டும் இன்னும் சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களுடன் உங்களை சந்திப்போம்.